Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் மாதத்துல டெலிவரி ஆக போகுது அப்படிங்கறப்ப மறக்காம இந்த வீடியோ பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்ட क्वेश्चन தான் இந்த வீடியோல ஆன்சர் சொல்ல போறேன். முக்கியமா நீங்க 9th मंथ கர்ப்பிணியா இருந்தீங்க அப்படிங்கறப்போ இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னன்றது ஒவ்வொண்ணா பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்க பிரெக்னண்டா இருந்தீங்கனா எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த குழந்தை ரொம்ப அழகா கியூட்டா சுகப்பிரசவத்துல அழகா பிறக்க போறாங்க. கொஞ்சம் பெயினோட நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க. நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்றப்ப வந்து டெலிவரிக்கு ரொம்ப நியர் பைல இருப்பீங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இது மாதிரி டேட்ல வந்து நீங்க டெலிவரிக்கு இருப்பீங்க இல்லையா? ஸோ எப்பக்கா எனக்கு டெலிவரி பெயின் வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து டெலிவரி பெயின் வந்து 35 வாரங்களுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை 35 வாரங்களுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கல அப்படின்றப்போ உங்களுக்கு 38th வாரம் கூட டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். டெலிவரி பெயின் வந்து நான் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்போ பேக் பெயின் வந்து வலிக்கும். உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும். உடம்பெல்லாம் கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ வந்து முதுகுலேருந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தும், அடி வயிற்றுல சுருக்கு சுருக்குன்னு குத்தும், பிறப்புறுப்பில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தை வந்து தலைகீழ திரும்பிட்டு இருப்பாங்க. அப்படி திரும்பிட்டாங்க அப்படின்றப்ப இன்னும் ஃபியூ வீக்ஸில், அதாவது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸும் மிக மிக அதிகம், சரிங்களா? அடுத்து நீங்கள் இப்போது டெலிவரி 9th மந்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு இப்போ டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? டெலிவரி பேக்கில் என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன பொருள் தேவைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முதல் பிரசவமாக இருந்துச்சு அப்படின்றப்போ டெலிவரி பெயின் வந்த உடனே கிளம்பினாலோ இல்லை டாக்டர் வந்து டக்குன்னு நீ வந்து அட்மிட் ஆகுமான்னு சொன்னாலோ ஒரு மாதிரி பரபரப்பாயிடும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். அந்த டைமில் நம்ம எந்த விஷயம் பண்ணுறது, எந்த பொருள் எடுத்து வைக்கிறது, ஒரு ப்ரெஷர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்றப்போ இன்றைக்கே இப்போவே நான் சொல்கிற பொருள்லாம் பேப்பரில் எழுதி வச்சுன்னு இல்லை நான் வாய் ஸ்டாப் பண்ணி வச்சு ஒரு பொருளை ஒரு பேக்கில் கட்டப்பையில் ஒரு பேக்கில் ட்ராவல் பேக்கில் இதெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயான காட்டன் ஒரு 5 நைட் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் டெலிவரி ஆனவன்றப்போ ஒரு நாளே வந்துருவீங்க, 2 நாள் வந்துருவீங்க. சி செக்ஷன் ஆச்சுன்றப்போ ஒரு 4 நாள் தேவைப்படும். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? சி செக்ஷன் உங்களுக்கு ஆகாது. அது காட்டன் நைட்டே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஜிப்பு வந்து தொப்புள் வரையும் இருக்கிற அளவில் நைட் இருக்குது, இல்லை அது கொஞ்சம் மேலே வரையும் இருக்குது. நான் வந்து தொப்புள் வரி இருக்கிற ஜிப்பு தான் வாங்குவேன். எனக்கு திறந்து நம்ம நைட் தூங்குறப்பறம் தான் ஈஸியாக பால் கொடுக்கலாம். அதனால் தொப்புள் வரி இருக்கிற ஜிப்பு வச்ச நைட்டி வந்து வாங்கிக்கணும். ரொம்ப லேஸாக காட்டனில் வாங்கிக்கணும். போரா பையமே நல்லா கெட்டியாக படுதா மாதிரிலாம் வாங்காதீங்க. ரொம்ப டைட்டாக காற்றுலாம் போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷான பேண்டீஸ் வந்து ஒரு 5 வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டெலிவரி ஆனப்பறம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் நீங்கள் வந்து மாதவிடாய் ஆகிறப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து ஒரு கவரில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆன உடனே மாதவிடாய் வந்து 10 மாதம் மாதவிடாய் ஸ்டாப்பாக இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு தண்ணி குடிக்கிறது ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. டெலிவரி ஆனப்பறம் உங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் பால்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டம்ளர் ஒரு ஃப்ளாஸ்க்கு சுகரு அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டெலிவரி ஆன உடனே இளநீர் வாங்கி வந்து குடிக்க சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தலை ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவீங்க இல்லையா, அப்போ ஒரு சீப்பு ஒரு சின்ன ஒரு பொட்டு விபூதியை கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ தான். லிப்பாம் உடதெல்லாம் வெடிச்சு போயிடும், அப்போ லிப்பாம் கொஞ்சம். அப்புறம் ஒரு செப்பல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. குழந்தைக்கு வந்து ஒரு அழகான காட்டன் புடவை மாதிரி எடுத்து அதை 50 கிளாத் மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. துவச்சி மடித்து எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை டெலிவரி ஆகிட்டாங்கன்றப்போ அவங்க எத்தனை டைம் யூரின் போகிறாங்கன்றத மென்ஷன் பண்ணணும், டாக்டர்கிட்ட நம்ம சொல்லணும். நீங்கள் டயப்பர் போட்டிங்கன்றப்போ நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அதே மாதிரி டெலிவரி எனக்கு ஒரு நாள்லையோ இல்லை அந்த 1 ஹவர்லேயோ இல்லை 1 நாளுக்குள்ளேயோ குழந்தை காட்டு பீன் போவாங்க, கருப்பு கலரில் போவாங்க. அதை போயிட்டாங்களாம் டாக்டர் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றப்போ ஹக்கீஸில் போனாங்க எப்போ போனாங்கன்னு தெரியாது, ஜாங்கு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் அந்த கிளாத் வச்சிங்கன்னா தடைச்சி எடுத்து வச்சிடலாம். குழந்தை காட்டி போய் போவாங்க, யூரின் எத்தனை டைம் போகிறாங்க, மோஷன் எத்தனை டைம் போகிறாங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும், சரிங்களா? அதனால் இந்த கிளாத் கட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை டெலிவரி ஆனப்புறம் வாங்குங்க, குழந்தை தூக்கிறதுக்கு ஒரு பெட்டு, அவங்களை படுக்க வைக்கிறதுக்கு ஜூ மாதிரி போட்ட மாதிரி ஒரு பெட்டு, அது மாதிரி ஒன்று வாங்கிக்கணும். கைக்குள்ளா கால்குள்ளா தலைக்கு டொப்பி இதெல்லாம் வாங்கிக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா அவங்க கருப்பு கைக்குள்ளே வந்து ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருப்பாங்க. வெளியே வந்தோடனே நம்மள அதெல்லாம் போகலன்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, சளி பிடிக்கும், இருமல் வரும், அதனால் வரும், சரிங்களா? நிறைய பேரும் தொடுவாங்க, எல்லாம் குழந்தைக்கு இதுவாகும். அதனால் குழந்தை அப்படி கவர் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? குழந்தைக்கு பெஸ்ட்டு டைப்பர் ஒன்று, ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இருக்கும், அந்த பெஸ்ட் டைப்பர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அவள் குழந்தைக்கு அந்த டைமில் போய் எங்கேயும் அலையாமல் தெரியாமல் டைப்பர் வாங்குறதுல ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. என் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். பட்டன் மாதிரி போடுறது இல்லை நூல் மாதிரி கட்டுறது இது மாதிரி எடுத்து வைக்கோங்க. மோஸ்ட்லி கொக்கி மாதிரி மாட்டுறதெல்லாம் வாங்காதீங்க, குழந்தையோட உடம்பு கிழிச்சிக்கும். குழந்தை தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா காட்டனில் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா டார்க் கலரில் வாங்காமல் லைட் கலர், பேபி பிங்க்கு, பேபி எல்லோ, ஆரஞ்சு கலரு, இது மாதிரி லைட் சாண்டல் கலர் இது மாதிரி வாங்கினீங்கன்னா ஒருவேளை குழந்தையை படுக்க வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அவங்க யூரின் போகிறாங்கன்றப்போ நமக்கு கிளியராக தெரியும். அதில் அவங்க மேலே சின்ன எறும்பு போது கொசு உட்காருதுன்னா கூட தெரியும், டப்புன்னு அடித்து கொசு எடுத்து போட்டுடலாம். அதனால் இது மாதிரி கிளாத்தை எடுத்து வைக்கணும்.
இதே தவிர இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி ஆச்சுன்னு உடனே உங்களுக்கு ஒரு சீம்பால் வந்து சுரக்கும், அது ரொம்ப லிட்டர் லிட்டரில் தான் சுரக்கும், ரொம்ப லைட்டாக ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக தான் சுரக்கும். அது உங்களுக்கு சி செக்ஷன் ஆனாலும் நார்மல் டெலிவரி ஆனாலும் எழுந்து உட்காந்து டக்கா சி செக்ஷனால் படுத்துனே கொடுங்க, நார்மல் டெலிவரி எழுந்து உட்காந்து கொடுங்க, கண்டிப்பாக அது குழந்தை கொடுக்கணும். அதில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குனோ அவ்வளோ இருக்குது, அது கொடுத்தீங்கன்றப்ப அவ்வளோ குழந்தை ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பிறந்தோடனே உங்களுக்கு டெலிவரி ஆனவுடனே பால் சுரக்காது, குழந்தை எவ்வளோ பால் சப்புதோ அவ்வளோதான் உங்களுக்கு பால் சுரக்கும். அதனால் பாப்பாவுக்கு பால் சப்ப கொடுங்க, அடிக்கடி மார்பகத்தில் பால் கொடுத்துட்டே இருக்கணும், ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மார்பகத்தில் பால் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ரெண்டு விரல் ஆள்காட்டி விரல் அது பக்கத்தில் ஒரு விரல் இருக்குது, ரெண்டுத்தையும் ரெட்டை இலக்கு கொட்டுறாங்க பற்றி அது மாதிரி சிசர் ஷேப்பில் வச்சு மார்பகத்தில் வச்சு மார்பக காம்புகளை டைட்டாக அழுத்தி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை ஊறியிறப்ப பால் அவ்வளோ வராது, ஃபஸ்ட்டு ஊறியிறப்பே கொஞ்சம் நேரம் கழித்து பால் பயங்கரமாக சீரி அடிக்கும், புறக்கேறிடும் குழந்தைக்கு. அதனால் அழுத்தி அழுத்தி குழந்தைக்கு விட்டு விட்டு கொடுக்கணும். அவங்க அந்த மார்பக காம்பு போய் பாப்பாவோட மூக்கில் குத்துதா, வாயில் குத்துதா, மார்பகம் குழந்தையோட மூக்கில் குத்துதா, அவங்களுக்கு மூச்சு அடைப்புலாம் எதனா வருதான்றதை செக் பண்ணிக்கணும். ரொம்ப பார்த்து பத்திரமாக கொடுக்கணும், குழந்தைக்கு புறையேறிடும். இதனால தான் சொல்கிறேன், என் ஃபஸ்ட்டு பாப்பாக்கு நான் பால் கொடுக்குறப்போ குழந்தைக்கு வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணி மூக்கு வழியாக பால் வந்துருச்சு. நான் வீட்டையே ரெண்டாக்கிட்டேன், அது நார்மல் தானா, ஆனால் வீட்டையே ரெண்டாகிட்ட பாப்பாவுக்கு மூக்கு வழியாக பால் வந்தோடனே. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மூக்கொழியெல்லாம் பாப்பாக்கு பால் புறக்கிற ஓவராக கொடுக்கூடாது. குழந்தை கொடுத்துட்டிங்களா குழந்தைக்கு பால், நான் என்ன பண்ணேன், நான் அப்போது தவறு, ஒரு மார்பகத்துக்கு ஃபுல்லாக பால் கொடுத்துட்டு இன்னொரு மார்பகத்துக்கு திருப்பி பால் கொடுத்தேன், இந்த மார்பகத்தில் பால் பத்திருக்காதுன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப தப்பு. ஒரு டைம் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு கொடுக்கணும், ஒரு டைம் ரைட் சைடு கொடுக்கணும், ரெண்டுத்துக்கு கேப் வந்து 2 hours ஆச்சு இருக்கணும், சரிங்களா? எந்த பக்கம் கொடுத்தன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்த பக்கமே கொடுத்தீங்கன்னா பால் இருக்காது, இன்னொரு பக்கம் கொடுக்காம விட்டிங்கன்னா பால் கட்டி போயிடும், கட்டி போன பால் குடிச்சா பால் கக்குவாங்க, லூஸ் மோஷன் ஆகும். இதனால் பால் வந்து எந்த பக்கம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நான் எழுதி எழுதி வச்சுப்பேன், பென்சில் எடுத்து இல்லை பேனை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதுக்கப்புறம் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எந்த பக்கம் கொடுக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போலேருந்தே குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஷால் எடுத்து மேலே போட்டு போய்த்தின்னு பால் கொடுங்க. ஏன்னா நான் என் பாப்பாக்கு அது பழகவே இல்லை, வெளியே போகிறப்பலாம் என்னை பயங்கரமாக தொந்தரவு பண்ணாங்க. ஸோ அந்த துணி போட்டால் தூக்கி தூக்கி அடிச்சிருவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க கூட என்னால் போக முடியாது, கார்லேயே தான் உட்காந்துருப்பேன். அவங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் இப்போலேருந்து ஒரு துணி போட்டு பழகிட்டீங்கன்றப்போ ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க, குழந்தையோட குழந்தைக்கிட்ட செக் பண்ணுவாங்களே அந்த டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, குழந்தை கரெக்டான வெயிட்டில் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கிளம்பும் போதே தொப்புள் கொட்டுறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. குழந்தை கொஞ்சம் பெருசானாங்கன்னா மார்பக காம்பவுண்டில் சப்பினே மார்பக காம்பவுண்ட் வந்து புண்ணாயிடும், அதுக்கு தேவையான ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ நார்மல் டெலிவரியாக இருந்தால் அந்த இடத்துக்கு கிழிச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிக்கோங்க. சி செக்ஷனாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ என்ன மாதிரி சிரப் கொடுக்கணும், என்ன மாதிரி டானிக் கொடுக்கணும், அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு பேபி ரப் தைலம், அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு நேசிவன் மூக்கு ட்ராப்ஸு. ஆனால் ஸ்டக் டக்குன்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் தான் தூக்கி டாக்டர் கிட்ட தான் வாங்கணும். உடனே நீங்கள் ரொம்ப தூரம் இருக்கீங்க அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா, ஸோ ஆந்திராவுக்கு போயிட்டு டக்குன்னு இங்கே ஹாஸ்பிட்டல் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்பேன், டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டு லைட்டாக மூக்கு ட்ராப்ஸ் விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, நான் அதை விடுவேன், குழந்தைக்கு கியூர் ஆகிடும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னென்ன சிரப்ஸ் தேவை அப்படின்றத ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. டெலிவரிக்கு முன்னாடி வரை நீங்கள் என்ன மாதிரி மாத்திரை போட்டிங்க, சுகர் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் ஒரு 6 months கண்டிப்பாக எடுத்துக்கணும், நம்ம ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும் குழந்தை வெளியே வந்ததால், அந்த 6 months போட்ட டேப்லெட் மறுபடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறணும். ரொம்ப அளவாக தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டுருவீங்க. அதேமாரி குழந்தையோட காது வரும், குழந்தையோட மூக்கு குளிப்பாட்டினோட, குழந்தையோட தொப்புல், குழந்தையோட பிறப்புறுப்பெல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்றத தொடச்சு தொடச்சு பார்த்துக்கணும். அப்பப்போ குழந்தைய நைட்டில் பால் கொடுக்குறீங்க, எழுந்து உட்காந்தா பால் கொடுக்கணும். ஒரு 5 months ஆச்சுன்னா படுத்துன்னு பால் கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நான் வந்து 10 months தான் பால் கொடுப்பேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் முறையாக ப்ராப்பராக கொடுப்பேன். அது உங்களுக்கு முடியலன்றப்ப எழுந்து உட்காந்தே பால் கொடுங்க. எப்பவுமே பால் கொடுக்குறீங்கன்றப்போ லெஃப்ட் சைடு கை வந்து பாப்பாவோட தலை இருக்கணும், ரைட் சைடில் வந்து கால் இருக்கணும், அவங்க தலை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்போ தான் பாப்பா வந்து பால் குடிப்பாங்க, சரிங்களா? அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எதாவது அழுத்தினாவோ அவங்களுக்கு எதாவது குத்தினாவோ அவங்க சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. மார்பகத்தை எப்பவுமே துடைக்கணும், எப்போ பால் கொடுக்கணும் அப்போலாம் ஒரு வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, பேபி வைப்ஸ்ன்ட்டு, அதை அப்பப்போ தொடச்சி தான் பால் குடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், உங்களை மேலே பாப்பா அடிக்கடிக்கு புதுசாக குழந்தை பிறந்துன்றதால் பிறந்த குழந்தைன்றதால் யூரின் நிறைய டைம் போயிட்டே இருப்பாங்க, உங்கள் மேலே அந்த யூரின் ஸ்மெல்லாம் வரக்கூடாது. டெலிவரி ஆன உடனே உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் குளிப்பாடிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு சைடில் வீட்டு குடும்பமே குளிப்பாட்டவே மாட்டாங்க, புருண்டைன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பாப்பாக்கு பேர் வச்சு அன்றைக்கி தான் எங்களை குளிக்க வைப்பாங்க. அது 7 நாள் 9 நாள் கழிச்சா குளிக்க வைப்பாங்க, அது எங்களோட ஊர் வழக்கம், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ரேஷன் ஆச்சுன்னா உடனே குளிக்க வச்சு அந்த புண்ணு இடத்துல சீவு பிடிச்சிரும் இல்லைங்களா, அதனால் பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா கூட அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த குளிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு உடம்பு ஊற்றி விட்ருவாங்க நைட் டைம், அந்த ஈவினிங் டைம் மேலே குளிக்கக்கூடாது, அதுமாதிரி இயர்லி மார்னிங் குளிக்கக்கூடாது. நல்லா சூரியன் வேறு ஒரு 10 மணிக்கு வருது இல்லையா அந்த பழிச்சு அந்த டைம் தான் குளிக்கணும். குழந்தை அந்த டைம் தான் குளிப்பாட்டணும், கொஞ்ச நேரம் குழந்தை தான் வெயிலில் காட்டணும்,
குழந்தைய அப்பப்போ நல்லா தொடச்சி, ஒரு நாளைக்கு குழந்தைய 4-5 ட்ரெஸ் மாற்றணும், அடிக்கடி குழந்தை தொடச்சிட்டே இருக்கணும். குழந்தை பால் கொடுத்த உடனே படுக்க போடக்கூடாது, மாரில் போட்டு நெஞ்சில் போட்டு நல்லா தட்டி நல்லா ஏப்ப விட்டு அப்புறம் தான் குழந்தைய வந்து படுக்க போகணும். உடனே ஏப்ப விட மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏப்ப விடுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் இப்போ தெரிஞ்சு வச்சிங்கனா தான் டெலிவரி ஆனப்போ ஓகே இந்த வீட்டில் நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த டைம் வந்து சி செக்ஷன் ஆகுமா நார்மல் டெலிவரி ஆகுமான்ற நீங்கள் யோசிக்கிறது தவிர்த்துட்டு என்ன பண்ணால் குழந்தை இனிமேல் நம்ம எப்படி பார்த்துக்கணும், குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா தாய்ப்பால் சுரக்கும், குழந்தை எப்படி தூங்க வைக்கணும், குழந்தை எப்படி தூக்கணும், குழந்தை எப்படி தவழும், எப்போ நடக்கும், எப்போ உட்காரும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், குழந்தை எப்போலேருந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ வந்து தண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தவிர்த்து என்னை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, எனக்கு யாருமே பார்த்துக்கவே மாட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க, தேவையில்லாத மனசை போட்டு உழைக்கிறதோ டெலிவரி பெயினை பற்றி பயப்படுறதோ இதெல்லாம் விட்டுட்டு குழந்தைய பற்றி யோசிச்சு டெலிவரி நடக்க போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம். டெலிவரி பெயின் வந்து தாங்க முடியாத பெயின் கிடையாது, அதெல்லாம் பயப்படுற அளவு ஒன்றுமே கிடையாது. அது நம்மளால் பண்ண முடியுன்றதால தான் கடவுள் நம்மகிட்ட அந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் யாராலும் குழந்தைய பற்றி கொடுக்க முடியுமா? நம்மளுக்கு அந்த பெரிய வேலையை கொடுத்துருக்காரு, அது உங்களால் முடியுன்றதால தான் கொடுத்துருக்காரு. நம்ம அம்மாவுக்கு டெலிவரியாக இருக்குது, நம்ம அக்காவுக்கு டெலிவரியாக இருக்குது, நம்ம சித்தி பெரியமாலாம் அவங்களும் நல்லா தான் நம்ம எதிரும் அழகாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் டெலிவரி பெயின் ரொம்ப வலி எடுத்து அதெல்லாம் என்ன ஆகிடப்போது, ஒன்றுமே ஆகவே ஆகாது. கொஞ்சம் நேரத்துக்கு அதை தாங்கிக்கோங்க, தாங்க தான் முடியாது, கொஞ்சம் நேரம் தாங்கிக்கோங்க, சரியாயிடும். சரிங்களா? நிறைய பேர் எங்கிட்ட டெலிவரி பெயின் வந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆயிடுமா, இல்லை நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு கேட்குறீங்க. டெலிவரி பெயின் வரலைன்னா கூட செயற்கையான வழியில் வழிமருந்து வச்சு உங்களுக்கு டெலிவரி பெயின் வர வைப்பாங்க. சரிங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். Okay friends, thank you so much, bye bye.